ஹே ஹாய் ஹேஸ் வெல்கம் டு சேனல் சரிஸ் லவ் இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் கடைசா லாஸ்ட் எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா எதிர்பார்க்காத நிறைய டிவிஸ்ட் நடந்திருக்கும் நம்ம ஹருவும் ஜூனாவும் வந்து லவ் சொல்லி ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க அதே நேரத்துல ஷின்வானோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருப்பான் ஷின்வானுக்கு அதுக்கு மேல அங்க வேலை பாக்குறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல இதுக்கு மேல இந்த அரண்மனையும் வேணா அந்த வேலையும் வேணான்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு வெளில வந்துட்டான் இதை வந்து நம்ம ஜூனாவாலையும் ஏத்துக்க முடியல ஹருவும் வந்து நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஏன்னா இத்தனை வருஷமா வந்து இவன் கூடவே இருந்தா இல்லையா பெஸ்ட் ஃப்ரெண்டு வர இவன் டக்குன்னு இப்படி கிளம்பி போவான் அப்படின்ட்டு இவன் எதிர்பார்க்கவே இல்ல அதே நேரத்துல ஜூனா வந்து கவலைப்பட்டு இருக்கா அப்படின்றதுனால அவளை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறான் எனக்கு நல்லாவே புரியுது நீ ஏன் கூட இருந்ததை விட அதிகமா வந்து ஷின்வோனோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா உனக்கும் எனக்கும் வந்து அவன் எவ்வளவு முக்கியமான பர்சனுங்கிறது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நான் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன் அவன் எங்க இருக்காங்கறது கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும் இவன் அனுப்பின ஆளுங்க வந்து ரெண்டு பேரும் வந்துடுறானுங்க ரொம்ப நாளாவே வந்து ஷின்வான் வெளியில போனதுல இவனுங்க தேடிட்டு தான் இருக்கானுங்க ஆனா கண்டுபிடிக்கவே முடியல கடைசியா ஒரு இடத்துல ஒரு மலையில வந்து அவனை கண்டுபிடிக்கும் போது அரசர் உன்னை பார்த்ததுமே வந்து கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு எங்களோட வா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லிடுறான் என்னால கண்டிப்பா வர முடியாது என்னை தேவையில்லாம தேடி கஷ்டப்படுத்தாதீங்க இதுக்கு மேல எக்காரணத்து கொண்டு நான் அரண்மனை பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுறான் இதை இவன் கிட்ட சொன்னோன்னா இவனுக்கு ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆயிடுது என்னடா நம்ம இவ்வளவு கூப்பிட்டும் வந்து நம்ம ஃப்ரெண்டு வரலையே அப்படின்ட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் இதே மாதிரிதான் அந்த வில்லனும் வில்லியும் வர எங்கெல்லாமும் சின்வோனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க ஏன்னா அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற தப்பு எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வெளியில் வர ஆரம்பிக்குது அதனால இவங்களால வந்து நிம்மதியாக பிஸ்னஸும் பண்ண முடியா எப்படியாவது அவனை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இவனுங்க ஒரு சைடு வந்து தேடிட்டு இருக்கானுங்க அதுக்கு மேல ஹருவோட பாட்டி வேற பேரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தீவிரமா வந்து பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது ஜூனாவை எப்படியா இருந்தாலும் வந்து அரசியா ஏத்துக்க மாட்டாங்க ஆனா அவள பிரிஞ்சு வந்து என்னால இருக்க முடியாது அவளை தவிர வேற யாரையும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அமைச்சர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்லுவேன் ஆனா நீங்க பண்ணுவீங்களான்னு தான் தெரியல அப்படின்னோட என்ன ஐடியா அப்படின்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல ஜூனாவோட வயத்துல உங்க குழந்தை உருவாச்சுன்னா அந்த பொண்ணை வந்து பிரின்சஸாவும் ஏத்துக்கு பண்ணிக்குவாங்க இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு இவனுக்கு கையெல்லாம் வந்து உதற ஆரம்பிச்சிருது அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன் இப்படி பதறீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து லவ் பண்றீங்கல்ல ஒருவேளை நீங்க சென்சியரா இல்லையோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நான் ரொம்ப சென்சியரா இருக்கேன் அவளை உண்மையாவே லவ் பண்றேன் ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகல அப்ப ரெண்டு பேரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில எங்கேயாவது வந்து போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் வந்து மனசை விட்டு பேசுங்க அப்பதான் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இவர் ஐடியா கொடுத்தோன்னா நம்ம ஹருவும் வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம தான் மார்க்கெட் பெஸ்டிவல் வருது நம்ம வேணால் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோம்னா சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்காக போனோம் நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேராக வந்து டேபிளில் கொண்டுட்டு போயிட்டு கடையை போட ஆரம்பிச்சிடுறா கையாலேயே பிரேஸ்லைட் பண்ணி நிறைய பொண்ணுங்கள்ட்ட விற்கிறதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவ்வளோ பணம்லாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ட்டு இவன் வேற ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான்

இந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரேஸ்லைட்டை கட்டிட்டு வேண்டிட்டு போவாங்க அது மாதிரி இப்ப ஜூனா வந்து ஹரு கொடுத்தது வந்து அந்த இடத்துல கட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு எல்லாம் இருப்பா திடீர்னு பார்த்தா ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா தான் வந்து யார் யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கும்ல அதனால இந்த இடத்துக்கும் வரத்துக்கும் வந்து அலோடு கிடையாது உடனே இவ அதெல்லாம் பார்த்தோடனே ஓட ஆரம்பிச்சிடுறா நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயந்து ஓடுற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க அரசருங்கிறதுனால உங்களை விட்டுருவாங்க ஆனா என்ன புடிச்சுக்குவாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவ கிளம்பி ஓடுறா இரு நானும் அப்படின்ட்டு பின்னாடியே வந்து ஓடி வந்துட்டு இருக்கான் இப்படி நாள் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு ரெண்டு பேருமே வந்து அரண்மனைக்குள்ளேயும் வந்துடுறாங்க அப்பதான் அந்த அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது நம்ம ஜூனாவோட ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அவளை யாருமே வந்து நம்ம கிட்டேருந்து பிரிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவன் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் இவளால் வந்து அதை ஏற்றுக்க முடியல டக்குன்னு வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அவங்க கூட இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதே வந்து எனக்கு போதும் அதுக்கு மேலே நான் அவங்க கிட்டேருந்து எதையுமே வந்து நான் எதிர்பார்க்கல நான் யாருக்கும் வந்து இடைஞ்சலாகவும் இருக்க விரும்பல அதே நேரத்தில் இந்த நாட்டோட பிரின்சஸ் ஆகவும் ஆக விரும்பல அப்படின்னோன்னா அப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவன் அதுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் உங்களுக்கு என்னோட உண்மையான பேரா தெரியுமா இல்ல நான் யாரு எங்க இருந்து வந்திருக்கனாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டக்குனு வந்து இருந்து வந்துடுறா அங்க அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஜூனாவோட அந்த கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணை காட்டுறாங்க ஆக்சுவலாக இந்த பொண்ணை வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருப்பானுங்க யார்னா நம்ம சின்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போனா அவன் அதுக்கப்புறம் வந்து அந்த அடல்ட் ஸ்டோரி எல்லாம் வந்து எழுதுவான் அந்த ரைட்டரும் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான் இவ்வளோ நாளா ஒன் சைடா வந்து எப்படி வந்து சொல்ல ட்ரை பண்ணானுங்க ஆனா இவ எதையுமே வந்து கேக்குற மாதிரி இல்ல கடைசியாக ஒரு தடவை அவகிட்ட டைரக்டா சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டேரக்டாக வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இவளுக்கு சின்வனோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போனா இல்லையா அதை பத்தின ஞாபகம் வந்து இவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு இதை பத்தி யோசிக்கிற நிலைமையிலே வந்து அவ இல்ல ஆரம்பத்துல இவளுக்கும் வந்து இந்த பையன் மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எதுவுமே வேணாம்னு சொல்லி அங்க இருந்து வந்து கிளம்பி வந்துடுறா இவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு இப்ப அப்படியே வந்து அரண்மனை காட்டுறாங்க நம்ம ஹரு கூடவே வந்து ஒரு மெய்டு இருப்பாங்க அப்புறம் வந்து தன்னோட ஹஸ்பண்டையும் பையனையும் ஒரு வந்து அரண்மனை விட்டு வெளில போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப இருக்கு இப்பதான் வந்து அரண்மனை விட்டு வெளில போனா இப்ப நீங்களும் வந்து போறதா முடிவு பண்ணிட்டீங்க என் கூட யாருமே இல்ல அப்படின்ட்டு அழுகும் போது உங்க கூட அரசரே இருக்காரு அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுட்டு அங்க இருந்து வந்து போறதுக்காக ரெடி ஆகுறாங்க இவங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹருக்கு ஒரு அம்மா மாதிரிதான் தான் ரொம்ப வருஷம் வந்து இந்த அரண்மனையில இருக்காங்க இவங்க போகும்போது அவன் வராம எப்படி டக்குனு அந்த இடத்துக்கு வந்து இவன் வரத பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஷாக் ஆயிடுது எனக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நானும் ஜூனாவும் மட்டும் கிடையாது இங்க இருக்கிற நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து சைட்ல பாக்குறாங்க அங்க இவங்க கூடவே ஒருத்தர் ஹைட்டா இருப்பாரு இல்லையா எப்பவுமே வந்து பிளான் போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து பிளான் போடுறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போடுவாங்க அவரு ஒரு மாதிரி ஃபீலிங்கா ஏக்கமா வந்து பாத்துட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து இவங்க மேல ஒரு ஒன் சைடு லவ் இருந்திருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அரண்மனை விட்டு நிறைய பேர் வந்து வெளில வந்துட்டு இந்த கஷ்டம்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இந்த அமைச்சர் வேற ஜூனாவை எப்படியாவது வந்து பிரின்சஸ் ஆகணும்னா இதை தவிர வேற வழியே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு தான் ஆகணும் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன் அவுட் டோர்ல வந்து ஏதோ பெட் போட்டு ஏதோ செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்காரு இதை பார்த்தோன்னே இவனுக்கு லைட்டா வந்து கை கால் உதற உதர ஆரம்பிச்சிருது இவர் பேச்ச கேட்டோம் கண்டிப்பா வந்து அடி வாங்க வச்சிருவாரு அதெல்லாம் வேணாம் ஃபர்ஸ்ட் அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அழகா வந்து பொக்கையெல்லாம் ரெடி பண்ணி அவர் ரூமுக்கு வெளியில அவ வரும்போது வந்து பாக்குற மாதிரி வச்சுட்டு வந்திருக்கான் நைட்டு ஃபுல்லா அதுக்காக வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி தான் வந்து வச்சுட்டு வந்திருப்பான் இவளும் வெளியில வர கரெக்டா பார்த்தா அந்த பொக்கையை வந்து பாத்துறா காலங்காத்தால நமக்காக இதை வந்து மெனக்கட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது

அவனோட அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு பையன் திரும்ப வந்துட்டான்ட்டு ஆனா என்ன பிரச்சனை அவனோட ஒரு கை வந்து வந்து செயலிழந்து போச்சு வந்து வேலை செய்யல இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது கூட ரொம்ப கம்மி தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் இருந்து இவன் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துருச்சு அதெல்லாம் ஒன்னு ஒன்னா வந்து இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ஒரு பெட்டியை பார்க்குறான் இது என்னோடது இல்லையே அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஜூனாவோட போட்டோ இருக்கு அதுல கீழே அவளோட உண்மையான அப்படின்ற அந்த பேர் வந்து இவனுக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடி நம்ம அதே பிரைடு வந்து இவதான் அப்படின்ட்டு ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டான் இங்க அதே நேரத்துல அந்த அரண்மனையில அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜூனா கூப்டிருக்கான் இவளும் சுத்தி பாத்துட்டு எதுக்காக இங்க இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்ல நம்ம ரெண்டு பேரும் வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்றான் அப்புறம் எதுக்கு உனக்கு டயர்டா இருந்ததுன்னு வந்து நீ படுத்து தூங்கலாம்ல அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து நார்மலா வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க இவன் பத்தி பேச ஆரம்பிக்கிறா எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த நாட்டோட அரசர் கிட்ட போய் நான் அந்த புக்கை கொடுத்திருப்பேன் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம ஒரு அரசர் கிட்ட இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றதே தெரியாம கொடுத்துட்டேன் அப்படின்னோனா இப்போ மட்டும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு ஆரம்பத்துல நீ அதை கொடுக்கும்போது நான் நானும் பயந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எதையுமே வந்து சீரியஸா எடுத்துக்காத கேரக்டருங்கிறது நல்லாவே புரிய ஆரம்பிச்சது இப்படி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி எல்லாம் அவங்க மனசு மாறினுச்சு எந்த மொமெண்ட்ல இருந்து வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற கதையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படியே ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப கூட ஹரு வந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டு என் மேல உனக்கு நம்பிக்கை வரலன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் கூட இப்போ உங்க மேல வந்து எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு சேரவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா அதே தான் நம்ம சின்மன் வந்து ஜூனாவை பாக்கணும் அப்படின்றதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் பார்த்தா அந்த வயசானவர் இருக்காரு அவருக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுது அந்த பொண்ணு வேற தனியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா இவன் போயிட்டு டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணி வைத்தியர்லாம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை கேக்கும்போது ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு வயசாயிடுச்சு பல்சும் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு யாராவது சொந்தக்காரவங்க இருந்தா சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அடுத்த நிமிஷமே வந்து ஜூனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அடுத்த நாளே இந்த நியூஸ் வந்து ஜூனா கிட்ட போனோன்ன எப்படியாவது வந்து அவரை பாக்கணும் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாவே வந்து கிளம்பி வந்துட்டு சின்வான் ஷின்வான் இருந்தா அவன் கூட வந்திருப்பான் இப்போ அவன் இல்லாததுனால இந்த ரெண்டு பசங்க தான் வந்து துணைக்காக வந்துட்டு ஹருவும் வந்து பயங்கரமா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜூனாக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவனை பார்க்காம பேசாம அதே நேரத்துல இந்த வயசானவருக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் திரும்ப அரண்மனைக்கு வர முடியுங்கிறதுனால ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லா நேரமும் வந்து அவர் கூட தான் இருக்கா அப்பப்ப வந்து நம்ம ஹரு எந்த அளவுக்கு மிஸ் பண்றா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு லெட்டரா எழுதி அவனுக்கு அனுப்பணும்னா அவனும் அதெல்லாம் பார்த்துட்டு இவ எப்ப வந்து திரும்ப அரண்மனைக்குள்ள கூட வருவா அப்படின்ற மாதிரி தான் ஏக்கமா பாத்துட்டு இருப்பான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரோட கதை போயிட்டு இருக்க நம்ம சின்வான் என்ன பண்றான் அந்த வில்லிய பாக்கணுங்கிறதுக்காக அவ வீட்டுக்கே போறான் ஆனா இந்த டைம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இல்ல என்ன யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து உங்க மருமகன் ஆக வேண்டியவன் எனக்கு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் தெரியணும் உங்க பொண்ணு ஏன்சன் எங்க அப்படின்னு கேக்கும் போது இவ உடனே வந்து என் பொண்ணு இங்கேதான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏமாத்துறா உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு ஏன்சன் பேரை வச்சு ஊரை ஏமாத்துறீங்க இதை நான் வெளில கொண்டு வந்தே ஆவான் அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் வந்து மிரட்டுற மாதிரி பேசணும்னா நான் ஏமாத்தல ஏதோ ஜூனாங்கிற பொய்யான பேர்ல ஆவிங்கள்ட்ட பேச முடியும்னு சொல்லி அரண்மனையில இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காளே அவ தான் வந்து போய் சொல்லிட்டு இருக்கா நீ உண்மை சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வராது உன் கூடவே இருக்கிற அவளுக்கு தான் பிரச்சனை முடிஞ்சா வந்து நீ உண்மை எல்லாத்துக்கிட்டே சொல்லிக்கோ அப்படின்ட்டு இவளும் வந்து மிரட்டுற மாதிரியே வந்து பேசுறா அதுக்கப்புறம் சின்வானால வந்து வாயை திறக்க முடியல நேரா வந்து ஜூனாவை பாக்கணுங்கிறதுக்காக இங்கதான் தான் இருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு வர ஜூனாவை பாக்குறான் இல்லையா நீ எப்படி இருக்க உன் கை எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு டக்குன்னு அடுத்ததே வந்து என்ன சொல்லிடுறா நான் இப்ப ஹருக்கு சொந்தமானவ அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறா அவ்வளோதான் இதை கேட்ட அடுத்த செகண்டே வந்து லைட்டாக இவனுக்கு வந்து ஷாக்காக தான் இருக்கு அப்புறம் ஏன் இந்த உண்மையை வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னோட இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இது சீக்கிரட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து வெளியில யார்கிட்டே சொல்லலை நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச ஜூனா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இவன் ஒன்றுமே வந்து புரியாமல் பார்த்துட்டு இருக்கா நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச பிரைடே நீ தான் ஒன்னை தேடி தான் நான் இத்தனை வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் நீ அந்த உண்மையான ஏன்சன் அப்படின்ற உண்மையை வந்து ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நான் அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வந்து மறக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு உன்னோட பிரைடு தான் வந்து காணாம போனா ஆனா எனக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு என்னோட பேரு என்னோட ஃபேமிலி யாருமே வந்து என் கூட இல்ல இப்போ என்னோட உண்மையான ஏன்சனுங்கிற பேர்ல வேற ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்கா நான் உயிரோட இருந்ததுக்கான அடையாளத்தையே வந்து இல்லாம மாத்திட்டாங்க இதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க அப்ப நான் கேட்டது எல்லாமே உண்மைதான் அப்ப உன்னால வந்து ஆவிங்கள்ட்ட பேச முடியாது இறந்து போன பிரின்சஸ் கிட்ட நீ பேசணும்னு சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்ட்டு இவன் பேசுறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹரு வேற கேட்டுறான் ஜூனா சின்வான் எல்லாருமே வந்து அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க இவ அங்க இருந்து வந்து நேரா வந்துட்டு அப்ப நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தானா இறந்து போன பிரின்சஸ் கிட்ட பேசணும்னு சொன்னது எல்லாமே வந்து போய் தான் இதுக்கு மேல வந்து அரண்மனைக்குள்ள திரும்ப வரணும்னு யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றான் அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சார் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தரா